हेलो फ्रेंड्स, वेलकम टू सैलम ट्रेडिशनल किचन। इन्नैक्कु நம்மளோட கிச்சன்ல பாவக்காவை வச்சு ஒரு டேஸ்டியான குழம்பு சாதத்தோட சாப்பிடுறதுக்கு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு நான் 1/2 கிலோ பாவக்காய் எடுத்துக்கங்க. நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்துக்கேன். ஒரு எலுமிச்சம்பழ அளவுக்கு புளிய கரைச்சு எடுத்துக்கேன். 15 சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கேன். ஒரு பெரிய தக்காளி பழம் எடுத்துக்கேன். 20 சின்ன வெங்காயம், சின்ன சின்னதா இருக்கிற சின்ன வெங்காயம் தோலுரிச்சு எடுத்துக்கேன். ஒரு 2ல இருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல், ஒரு 10-12 பல் பூண்டு எடுத்துக்கேன். முதல்ல நாம இந்த குழம்பு செய்ய தேவையான மசாலாவை வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு pan வச்சிட்டு 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதும் 2 ஸ்பூன் धनिया சேர்த்துக்கங்க. 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கங்க. 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் மிளகு, காரத்துக்கு ஏத்த மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கங்க. எல்லாத்தையும் சேர்த்த பிறகு அடுப்ப ஒரு மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு பொறுமையா ஃப்ரை பண்ணி விடுங்க. கொஞ்சம் பெருங்காயத் தூள் சேர்த்துக்கலாம். அதல அடுத்ததா நாம எடுத்து வச்சிருக்கிற பூண்டு பருப்புல சேர்த்துக்கலாம். அது கூடவே நாம தோலுரிச்சு வச்சிருக்கிற சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் பூண்டு எல்லாம் வதங்கிடுச்சு. நாம கட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு தக்காளி பழத்தையும் சேர்த்துக்கலாம். நான் எடுத்தது பெரிய தக்காளி பழங்க, அதனால ஒரு தக்காளி எடுத்துக்கேன். சின்ன தக்காளி பழம் எடுத்தீங்கன்னா 2 தக்காளி எடுத்துக்கங்க. தக்காளி பழம் எல்லாம் ஒருல வதங்கிடுச்சு. தேங்காய் துருவலை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கங்க. அவ்வளவுதான், நம்மளோட மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது ஆறின பிறகு ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்து நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம். அடுப்புல ஒரு கடாய் வச்சுட்டு 2 குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கங்க. எண்ணெய் காஞ்சதும் 1/2 ஸ்பூன் கடுகு போட்டு பொரிய விடுங்க. கடுகு பொரிஞ்சதும் 1/2 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1/2 ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துக்கங்க. நல்லா செவந்ததும் ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கங்க. கூடவே கட் பண்ணி வச்சிருக்கிற சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். பாருங்க, வெங்காயம் எல்லாம் வதங்கிருச்சு. இப்ப நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பாகற்காயையும் சேர்த்துக்கலாம். பாவக்காலம் சேர்த்த பிறகு கொஞ்ச நேரம் நல்லா கிளறி விடுங்க. இந்த மாதிரி ஒரு தடவை பாவக்காய் குழம்பு செஞ்சு பாருங்க, உங்களுக்கு கசப்பே தெரியாது, ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். பாவக்காலம் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கிளறி விட்ட பிறகு நம்ம கரைச்சி எடுத்து வச்சிருக்கிற புளி தண்ணியும் சேர்த்துக்கலாம். புளித்தண்ணி எல்லாம் சேர்த்த பிறகு 2 நிமிஷம் கொதிக்கட்டுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கங்க. ஒரு 2 நிமிஷம் கொதிச்ச பிறகு நம்ம அரைச்சு எடுத்து வச்சிருக்கிற மசாலாவை இதல சேர்த்துக்கலாம். தேவைப்பட்டா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கங்க. புளி பலன் செக் பண்ணிக்கங்க. அவங்கவுங்க டேஸ்ட்க்கு ஏத்த மாதிரி அந்த புளி தண்ணி விட்டுக்கலாம். பாருங்க, கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நாம அரைச்சு வச்சிருக்கிற மசாலாவை இதல சேர்த்துக்கலாம். இந்த மிக்ஸி ஜார்ல இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா அலசி இதிலேயே விட்டுடலாம். நம்ம சேர்க்க வேண்டிய பொருள் எல்லாம் சேர்த்தாச்சு. இப்ப ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இடையில இடையில கிளறி விடலாங்க, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும். பாருங்க, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொத்தமல்லி இலையை தூவி நம்ம இறக்கிடலாம். இதே மாதிரி பாவக்காய் குழம்பு நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எங்களுக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.
இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேலம் ட்ரெடிஷ்னல் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.